Okay, Google. How to say hi, how are you in Spanish? Hola, ¿cómo estás? இன்னைக்கு மே 5th இதை சிங்கோ டி மாயோன்றாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நேம்லாம் கிடையாது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுடைய ஒரு நினைவு நாள். அதாவது 1862 மெக்சிகன் ஆர்மிக்கும் ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்கும் நடந்த ஒரு வாரில் மெக்சிகன் ஆர்மி வின் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா, மெக்சிகோட கடனை வந்து அடைக்க முடியலன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கடனை திரும்ப கேட்காம இருக்க சொல்லி அந்த பிரசிடென்ட் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். அப்போது அவங்களுக்கு கடன் கொடுத்த நிறைய பேர் அந்த ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் பிரிட்டன் அவங்க எல்லாரும், அதில் சில நாடுகள், அதாவது ஸ்பெயின் பிரிட்டன் மாதிரி நாடுகள் வந்து, சரி 2 வருஷத்துக்கு நாங்கள் கடனை கேட்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இதான் சாக்குன்னு சொல்லி ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மெக்சிகோ மேலே படையெடுத்தா மெக்சிகோ தங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் ஏற்கனவே இல்லை, அவங்களால நிறைய வெப்பன்ஸ் வாங்க முடியாதுன்னு ஒரு பிளான் பண்ணி 1861 ஏதோ படையெடுத்தாங்க. அது ரொம்ப நாள் வார் நடந்தது. ஆனால் 1862 மெக்சிகன் ஆர்மிகிட்ட தோத்துட்டாங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸில். அந்த விஷயத்தை முன்னிட்டு மே 5th அப்போது மெக்சிகோவில் இருக்க ஏதாவது ஒரு சில சிட்டிஸில் மட்டும் ஏதாவது சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் இருக்குமா, பெரைட் வைக்கிற மாதிரி, அப்புறம் அவங்களோட மிலிட்டரியோட பவர் பற்றி பேசுகிற மாதிரி. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த வார் போது மெக்சிகன் ஆர்மியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இதுவே ஃப்ரான்ஸ் ஆர்மிக்கிட்ட 7000-8000 ஆர்மி இருந்தாங்க. அதாவது டபுள் தி சைஸ் இருந்துச்சு ஃப்ரான்ஸ் ஆர்மியில். அப்போவுமே அவங்க மெக்சிகன் ஆர்மி ஃப்ரான்ஸை வீழ்த்திட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். இதுக்கு யூஎஸில் தான் பெரிய செலிப்ரேஷன் இருக்குது. இப்போவும் மெக்சிகோவில் அந்தளவுக்கு செலிப்ரேஷன் கிடையாதான். செலிப்ரேஷன் அப்படின்னா ஏதாவது பெரைட் நடக்கும், அப்படின்னா எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, 2013 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இந்த ஈவெண்ட் போது என்ன பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதில் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இந்த ஒரு நாளில் $600 மில்லியன் அளவுக்கு பியரை குடிப்பாங்களாம். நம்ம ஊர் கணக்கு படிப்பது நிறைய இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது இந்த பாஸ்டன் டீ பார்ட்டி மியூசியம் பக்கத்தில். இந்த மியூசியம்க்கு ஒரு சிறப்பு என்னென்னா, அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் போது இங்கே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதாக ஒரு நியூஸ் இருக்குது. சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டினியூஷன். மெக்சிகன் ஃபைட் வித் ஃப்ரான்ஸ் போது ஃப்ரான்ஸை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் சரியாக 1 வருஷம் கழித்து 30,000 ராணுவ வீரர்களை கூட்டு வந்து திரும்ப மெக்சிகோ கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போது அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, சரி மெக்சிகோக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறதுக்காக அவங்களுடைய ஆர்மியை யூஸ் பண்ணி அப்போ திரும்ப ஒரு 3 வருஷம் கழித்து அவங்க ஃப்ரான்ஸை பீட் பண்ணாங்க. 1862 ஃப்ரான்ஸை தோக்கடிச்சாங்க மெக்சிகோ. 1 வருஷம் கழித்து ஃப்ரான்ஸ் திரும்ப மெக்சிகோவை கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் 2-3 வருஷம் கழித்து அமெரிக்காவோட ஹெல்ப்பால் ஃப்ரான்ஸை திரும்பவும் பீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாஸ்டனுடைய ஹார்பருக்கு பக்கத்தில். ஸோ இங்கே நடைபாதை கொஞ்சம் இருக்கும். இங்கே வாக்கிங் போகிறவங்க, ரன்னர்ஸ், மிச்சபடி ஃபேமிலியோட வரவங்க கூட இங்கே தான் நடந்துட்டு இருப்பாங்க. சுற்றி ஹார்பர் வாக்னு சொல்லி இந்த பிளேஸை சொல்லுவாங்க. இது இந்த சவுத் சைட் ஆஃப் பாஸ்டனில் இருக்கு. மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இங்கே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ தானே இந்த வெதர் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க ப்ரைவேட் போட்ஸ் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட்டி வச்சுருக்கிறதுல ஒரு 30% தான் என்னமோ கம்பெனிஸ் ரன் பண்ணுற போர்டு, மிச்சபடி சின்ன சின்ன போட்ஸ் எல்லாமே இவங்களோட தான் இருக்கும். சில இடத்துல பார்த்துக்கோ ரொம்ப லக்ஸூரியஸ் போட் இருக்கும். ஒரு 8 பேர்லாம் உள்ளே இருக்கலாம், ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம், அதை கூட இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த பாஸ்டன் டீ பார்ட்டி மியூசியம் பக்கத்தில் தான் இருக்குது.
இது பாஸ்டன் சிட்டியுடைய சதர்ன் சைடு. இது இங்கே கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனாலே இங்கே சில இடங்களுக்கு அதை ஒட்டின பேர் இருக்கும். குறிப்பாக பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதுக்கு பேர் ஃபினான்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பெரிய கம்பெனிஸ் அதாவது இந்த செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு பாஸ்டன் டவுன் டவுன் கிடையாது, ஆனால் இந்த இடம் வந்து கம்பல்சரிலி பாஸ்டன் வர்றவங்க இந்த இடம் சுற்றி பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் பாஸ்டன் அக்வாரியம் இருக்குது, இந்த பக்கம் பாஸ்டனுடைய டீ பார்ட்டி மியூசியம் இருக்குது. யூஎஸில் இருக்க மக்களே பாஸ்டனுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையாவது பார்ப்பாங்க. ஏன்னா பாஸ்டன் டீ பார்ட்டி மியூசியம் வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஸ்டோரியில் உள்ளது. அதை தவிர இந்த இடம் அவ்வளோ க்ரௌடட் கிடையாது. நியூயார்க்கில் போனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், அங்கே ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ட்ராவல் பண்ணுறது நடந்து போகலாம், மிச்சபடி வண்டி ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது இது 1/5 அந்த மாதிரி தான் டிராஃபிக் பாஸ்டன்லலாம். அதனால் இங்கே வண்டி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. பத்தாதிக்கு இங்கே நிறைய டாக்கிங் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க, சைக்கிள்லாம் டாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல சைக்கிள் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல எங்கேயா போய் ட்ராப் பண்ணலாம். அதனால் கம்யூட் கொஞ்சம் ஈஸி இங்கே.